ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்திருக்கோம். நம்ம எந்த வீடியோ போடுறாலும் சரி அந்த வீடியோட கமெண்ட்ல கண்டிப்பாக ஊட்டி பட்ஜெட் பேக்கேஜ் பற்றி வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. நானும் ரொம்ப நாளாக ஒரு பட்ஜெட் ஃபுல்லான பேக்கேஜோ இல்லை பட்ஜெட் ஃபுல்லாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஊட்டியை பற்றி வீடியோ போனாலும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஹில் ஸ்டேஷனாக அது ஊட்டினே சொல்லலாம். ரீசெண்டாக நீங்கள் ஊட்டி போனால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, இல்லை இதுக்கு மேலே ஊட்டி போனால் பிளான் பண்ணலாம் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஊட்டிக்கான தனி ஒரு கிரேஸ் எப்பயுமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு அது பொட்டன்ஷியல் உள்ள வச்சிருக்கு. கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம போய் எக்ஸ்போர்ட் பண்ணால் டிசப்பாயிண்ட் ஆகாம தான் வருவோம். நாங்கள் இந்த ட்ரிப் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். இந்த பேக்கேஜ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்ப்போம். ஜென்ரலாக நீங்கள் ஊட்டி போனால் பொடாலிங் கார்டன் பார்ப்பீங்க, ரோஸ் பார்க் பார்ப்பீங்க, அந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்தையும் பார்ப்பீங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் ஊட்டியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊட்டியில் வந்து ஒரு ஜீப் சஃபாரி இருக்குது. அந்த ஜீப் சஃபாரினா யாருக்கும் இருக்கிறது தெரியாது. அந்த ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க, கொடநாடு வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஊட்டி போவீங்க, ஊட்டியில் இருக்கிற மெயின் பிளேஸும் பார்ப்பீங்க. அதை தாண்டி ஊட்டியில் நிறைய பேர் தெரியாது அன் எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்னு க்ரௌட் இல்லாத பிளேஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சுற்றி பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். டோட்டலாக 3 times ஃபுட்டு, காட்டேஜ் ஸ்டே, உங்களுக்கு பிக்கப் ட்ராப் பஸ் ஸ்டாண்டில், 2 days சைட் சீயிங் வெஹிக்கல், முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 adventure கேம்ஸ் இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு காம்பாக்டான ஒரு டீசனான பேக்கேஜாக கொடுத்துட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஊட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சுற்றி பார்க்கறது ஆப்ஷன் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு டீசனான பிரைஸில் கண்டிப்பாக உங்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்ம இந்த பேக்கேஜை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோவாக இருக்கட்டும், கவர்மெண்டால் பேன் பண்ணப்பட்ட லொக்கேஷனோ, கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்படாத ஒரு லொக்கேஷனோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம். எல்லாமே ப்ராப்பராக ரொம்ப சேஃப்டியாக இருந்தால் தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஊட்டியில் பார்க்க போகிற நிறைய இடமே ஹிடன் ஸ்பாட்டாக இருந்தாலுமே கவர்மெண்டால் ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுற இடத்த மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, சேஃப் அண்ட் வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனல் ஒரு இடத்துல கம்மி வச்சாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கான்ஸ் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஊட்டி எங்கே இருக்குது, நம்ம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஊட்டி. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி தான் மேஜர் ஆஃப் சிட்டிஸ்லேருந்து எஸ்சிடிஸும் அவைலபிளாக இருக்குது, ஆமினி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் வரணும் நினச்சினா மேட்டுப்பாளையம் வந்துடலாம். மேட்டுப்பாளையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டான டைம் 9:00 வந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் கிளம்பும். மார்னிங் வந்து ஒரு 6:15 வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து ஈஸியாக வந்து ஊட்டி ரீச் பண்ண முடியும். ஓன் வெஹிக்கில் வர மாதிரி டோட்டலாக 2 ரூட் இருக்குது. சீசன் டைமில் அது 1 ஆக்கிடுவாங்க, அது ப்ராப்பராக முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஓன் வெஹிக்கில் ரீச் பண்ணலாம். நீங்கள் ஊட்டிக்கு போகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1 liter வாட்டருங்கனா நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண அளவு கிடையாது, பார்த்த உடனே ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 5 liter கேன் வந்து அங்கே வாங்கிக்கிங்க, 1 liter கேன் வாட்டர் பாட்டில் கையில் வச்சிங்க, அதில் ரீஃபில் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி ஊட்டிக்கான நிறைய ரூல்ஸ் தனியாக இருக்குது. நீங்கள் ஊட்டி ட்ரிப்பு போகிற மாதிரி தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அங்கே நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஊட்டிக்கு. ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ரீச் பண்ணிட்டோம் மார்னிங். நம்மளோட பிக்கப் டைம் வந்து 8:00 சொல்லியிருந்தாங்க. 8:00 ஷார்ப் வந்து பஸ் ஸ்டாண்டில் நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க. இந்த பேக்கேஜில் வந்தனால பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜை பொறுத்தளவு கான்செப்ட் வந்து 2 days 1 night அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து செகண்ட் டே ஈவினிங் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்பிட்டியில் அவங்க தேவையான ஃபெசிலிட்டிஸ் கேப் சர்வீஸ் ஃபுட் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்களை பிக்கப் பண்ணிட்டு ஃபஸ்ட் இடத்து எங்கே கூட்டிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. ரெஸ்டாரண்ட் பொறுத்தளவு ரொம்ப ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி அங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜை பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இண்டோவில் சொல்லியிருப்போம், ஊட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிளேஸாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளைன்ஸ்லையும் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய ஹைவேஸ்லையும் இருக்குது. அங்கே ஒரு தோசை வந்து 60 ரூபா, இங்கே ஒரு தோசை வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா இருக்குது. இன்டூ 2 அப்படிமா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஊட்டியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டுக்கு பொறுத்தாத நிறைய ரூல்ஸ் வந்து ஊட்டிக்காக தனியாக போட்டுருக்காங்க, அதாவது நீலகிரிக்காக தனியாக போட்டிருக்காங்க. அதனாலே நிறைய இடத்துல வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நமக்கு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க ஒரு அட்வென்ச்சர் பார்க் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் டோட்டலாக 3 games வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது இந்த பேக்கேஜை இன்க்ளூட் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன கேம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்பைன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுல்லாக ஒரு செம ஹைட்டில் ஒரு இல் வியூவில் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவாக் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியாக போனால் ஸ்கைவாக்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஹைட்டான ஒரு 180-200 degrees பார்த்தீங்கன்னா வியூ இருக்கும். அந்த வியூவில் வந்து ஸ்கைவாக் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வால் கிளைமிங் கொடுத்தாங்க. வால் கிளைமிங் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, கிட்ஸாக போனாலும் சரி, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாக போனால் உங்களோட கிட்ஸ் இருந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தனி நிறைய கேம்ஸ் இங்கே இருக்குது. அந்த கேம்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி விளாண்டுருந்தோம். உங்களுக்கு 3 games வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் இந்த பேக்கில் இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் வேறு ஏதாவது கேம்ஸாக விளாடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி விளாண்டுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த பார்க்கில் மட்டுமே நீங்கள் 1.5 hours 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்தளவு ஒரு ஒர்த்தான ஸ்பெட்டாக இருக்கும். நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லலாம். எந்த ஏஜ் கடையாக இருந்தாலும் சரி, நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் டீ ஃபேக்டரி இருக்கும். டீ ஃபேக்டரி கூட்டிகிட்டு போவாங்க. டீ ஃபேக்டரி பொறுத்தளவுக்கு 20 entry ticket வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனது ஒரு டீ லீஃபாக உள்ளே போனால் அந்த டீ பவுடரை எப்படி வெளியே வருது, A to Z எல்லாத்தையும் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது லைவாக பார்க்கலாம். அந்த ஃபேக்டரியில் நியராக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ் லைவாக நம்மளால் பார்க்க முடியும். டீ லீஃப் அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆகுது, செகண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஆடியோலையும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற விஷுவல்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, அந்த டீ ஓட ஹிஸ்ட்ரினா பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். டீக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கான்னு சொல்லிட்டு நாமளே ஆச்சரியப்படுறோம். ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும், அதுக்கான ஃபோட்டோஸ், அதுக்கான வீடியோ
வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சிருப்பாங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபேக்டரியை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரமே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கொடுப்பாங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண டீ தூள் வச்சு டீ ரெடி பண்ணி நம்ம கொடுப்பாங்க. குடிச்சிட்டு தேவைப்பட்டால் நம்ம இங்கே டீ தூளம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய வகை டீ தூள் வச்சிருப்பாங்க. டீ தூளில் இத்தனை வகை வெரைட்டி இருக்கா, இவ்வளோ மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே சாக்காவீங்க. ஏகப்பட்ட வெரைட்டியில் டீ தூள் வந்து இங்கே வச்சிருப்பாங்க. டீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்டரி இருக்கும். சாக்லேட் ஃபேக்டரின்னு பார்த்தீங்கன்னா உள்ள எண்ட்ரி ஆகும் நம்ம சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி சாக்லேட்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டரில் சாக்லேட் சேல்ஸ் பண்ணுவாங்க. சாக்லேட் நிறையா வச்சிருந்தாங்க, நிறைய வகையான சாக்லேட் வந்தது. அதே மாதிரி சுகர் ஃப்ரீயாக இருக்கட்டும், இல்லை இதில் சாக்லேட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் சரி, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்கறதுக்கும் சரி. அதே மாதிரி இவங்க செய்கிறத பார்க்குறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டோட்டலாக டீ ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்டரி சுற்றி முடிச்சுட்டு நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக் கூட்டிகிட்டு போவாங்க. தொட்டபெட்டா பீக் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஒரு 500 meters வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிறவள ரெண்டு சைடு கடைகள் நிறையா இருக்கும். நீங்கள் தேவையானது சொட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த குளிருக்கு சூப்பராக இருக்கிற ஸ்நாக்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க, அது வாங்கி சாப்பிட இருக்கட்டும், அப்படி சாப்பிட்டு ஜாலியாக நடந்து போகலாம். ஒன்ஸ் நீங்கள் பீக் ரீச் பண்ணது பார்த்தா ஒரு வாட்ச் டவர் இருக்கும், அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வியூக்காக தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், அந்த வாக்கிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்த பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் எங்கே கூட்டிகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா டீ பார்க்கோட லொக்கேஷன் இருக்குது. இந்த பார்க் இருக்குது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஊட்டியில் நிறையா பிளேசஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், பட் இந்த பார்க்கை பார்த்தவங்க ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் ரிலாக்ஸாக ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், நிறையா ஸ்பாட்ஸ் இங்கே இருந்தது. அதே மாதிரி இங்கே கடைகளுமே இருக்குது, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணுற கடைகள் இருக்குது. டீமே க்ரீன் டீனா வெறும் 10 rupees தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி செடிகள்லாம் ரோஸ் செடினா வெறும் 10 rupees தான் சேல்ஸ் பண்ணாங்க. நீங்கள் ரோஸ் செடினா வாங்கினா இங்கே தான் வாங்கிட்டு போங்க, வெறும் 10 rupees சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் செடி மட்டும் இல்லை, 2-3 types ஆஃப் செடிகளை சேல்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது. கிட்ஸாக இருந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கான பே ஏரியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே நீலகிரிஸில் வாழ்கிற தொடா பீப்புள் படுகா பீப்புள் சொல்லக்கூடிய அவங்க மக்களோட வீடுகளை வந்து அவங்களோட இதை வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தா இருக்கட்டும், அங்கே நான் ஃபோட்டோ எடுத்துக்கான ஆப்ஷனாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்கே இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பார்க்கில் நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஸ்பாட்டாக தான் இருக்கும். டீ பார்க்கை சுற்றி பார்த்து நெக்ஸ்ட் எங்கே கூட்டிகிட்டு போனால் லஞ்ச் பிரேக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 o'clock மேலே ஆயிரும். நீங்கள் லஞ்சுக்கு வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்க. டேஸ்ட் வைஸ் அந்த ஃபுட்டில் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, அது ரொம்ப டீசனான ஃபுட்டாக இருந்தது. ஊட்டியில் ரொம்ப ஒரு டீசனான ஃபுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஊட்டியில் இவ்வளோ க்ரௌடில் டைமில் வந்துட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃபிகல்டான விஷயம் தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்கேஜில் வரமே அவங்க கரெக்டான இடத்த ரெஃபர் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, அதனால நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இங்கே தான் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போன பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 20 kilometers ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிற வழியில் வியூலாம் ரொம்ப சீனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இந்த விஷுவல்ஸ் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு 45 minutes ரைடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடத்துல டோட்டலாக 2 spots இருக்குது, ஒன்று வந்து வாட்ச் டவர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பீக் தெரியும், ரங்கசாமி பீக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்காம போகவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. இந்த வாட்ச் டவர்லேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வாட்ச் டவர் முன்னாடி ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இங்கே இன்னொரு ஸ்பாட் இருக்குது, வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பீக் சம்மரில் போயிருந்தோம், ஒரு மார்ச் மந்தில் போகாமல் கொஞ்சம் மேலாம் வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் ரைன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அந்த ரைன் டைம் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ரிலாக்ஸாக வந்து ஒரு 2 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது கீழே வந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் தெரியும், அதை பற்றி யாருக்காக தெரிஞ்சுக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இவ்வளோ ட்ரையான ஸ்பாட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஸாக இருக்கும்ல, இந்த ஆரோட பேர் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோட கடைசியில் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 5:30 நம்ம ஸ்டே பண்ணுற காட்டேஜ் கூட்டிகிட்டு விட்டுட்டாங்க. காட்டேஜ் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக, நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நல்லா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 7:30 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்ப் ஃபயர் போட்டு கொடுப்பாங்க. ஊட்டியில் நீங்கள் எவ்வளோ டீப் சம்பளம் போனாலும் குளிர் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக அந்த குளிருக்கு உங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் தேவைப்படும். நீங்கள் கேம்ப் ஃபயர் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து டின்னருமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். டின்னருமே நம்ம கொடுத்துட்டாங்க. டின்னரில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருந்தது, சிக்கன் கறி இருந்தது, கீ ரைஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது ஒரு ஹோம்லி ஃபுட்டாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 எழுப்பி விட்டுட்டு டீ காஃபி கொடுத்துருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான ஸ்பாட் செகண்ட் டேயில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நான் எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ரெஃபர்ஸ் பண்ணிட்டு சின்ன வாக் போயிட்டு வந்துட்டு ஒரு 8:30 கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே இந்த காட்டத்தில் கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ஃபுட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இட்லி தோசை பொங்கல் வடை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் நம்ம எந்த லொக்கேஷன் கூட்டிட்டு போனோம், அவிலாஞ்சிலே கூட்டிட்டு போவாங்க. எப்படி ஊட்டியில் கொடநாடு ரொம்ப அழகான ஸ்பாட்டாக இருக்கும், அதை விட ரொம்ப அழகான ஸ்பாட் வந்து அவிலாஞ்சி சைடில் இருக்கும். அந்த ரூட்டில் கூட்டிட்டு போவாங்க. அந்த ரூட்டில் பார்த்தா நிறைய டூரிஸ்ட் வரமாட்டாங்க, ஸோ க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பீக் சீசனில் போயிருந்தாலுமே க்ரௌடு கம்மியாக சுற்றி பார்க்குற மாதிரி தான் வந்து பேக்கேஜ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் அவிலாஞ்சி நீங்கள் போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து முன்னே சொன்ன மாதிரி சம்மரில் தான் போயிருந்தோம், சம்மரில் போகாமல் விசில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் எப்போ விண்டர் சீசனில் எப்படி இந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவிலாஞ்சியோட எக்கோ டூரிசம் ஸ்பாட்டை ரீச் பண்ணி
பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா லேக் இருக்கு, பைன் ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரியும் இருக்கு. அந்த ஜீப் சஃபாரினா செம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல நம்ம ஜீப் சஃபாரி போற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அனிமல்ஸ் வாட்சிங் பண்றது ஒரு ரேர் தான், பட் அந்த டிராவல் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் காமிச்சு கடைசியா போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல வியூ ரொம்ப அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்னா இந்த இடத்த சொல்லலாம். இந்த ஜீப் சஃபாரி ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஜீப் பாயிண்ட் ஒன் ஹவர் இருக்கும். நான் சுத்தி பார்த்துட்டு எங்க ஏறணும் அங்கே வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கு, லேக் இருக்கு. லேக்ல நாங்க போனப்போ தண்ணி இல்ல, பைன் ஃபாரஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோ ஸ்டூடியோஸ் எடுத்து அங்க கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வர வரையில பாத்தீங்கன்னா ட்ரைபல் மியூசியம் இங்க இருக்கு, அங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த மியூசியம் நிறைய பேர் இருக்கிறது தெரியாது. அந்த ட்ரைபல் மியூசியத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் ஆச்சரியப்படுவீங்க. ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, நீலகிரிஸ்ல இவ்வளவு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அது என்னன்னா இருந்தது நீங்களே இந்த விஷயம்ல பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 பேர்ட்ஸ் பார்க் கூட்டிட்டு போவாங்க. நீங்க ஃபேமிலி வந்தா கண்டிப்பா உங்களோட கிட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஏஜ் பர்சனா இருக்கட்டும், வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கையில இருந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேற வேற பெட்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருந்தது, அதெல்லாம் விசிட் பண்ணதா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து கர்நாடகா பார்க் ஒரு இடம் இருக்கு, ரொம்ப பெரிய பார்க், அதாவது பெரிய புறாங்க கடல் மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்க ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, நிறைய பிஷஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பெரிய பிஷ் ஸ்பாட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட லொகேஷன் இருக்கு நீங்க போட்டோ ஷூட் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட இந்த பார்க்ல போயிட்டீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டு ஜஸ்ட் எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணா வெளியே வந்தாலும் 2 hours ஆகும். அந்தளவு ஒரு பெரிய பார்க் இங்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பார்க்கும் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்தா கிடையாது. டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். இவங்க கரெக்டா இன்பிட்வீன்ல இருக்க இட்டன் ஸ்பாட்னா வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க செப்பரேட்டா நீங்க ரூம்ஸோட காஸ்ட் போய் ஆன்லைன் செக் பண்ணாலும் சரி, சீசன் டைம்ல செக் பண்ணி பாருங்க, ஆஃப் சீசன்ல செக் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரேட்டிங்ல இருக்க ரூம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதனால தான் நான் ரொம்ப நாளா நல்ல ஒரு பேக்கேஜ் தேடிட்டு வீடியோ பண்ணாம இருந்தோம். பட் நிறைய பேர் கேட்டனால சரி இருக்கிறதே பெஸ்டான பேக்கேஜ் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ பண்ணலாம் வீடியோ பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, வீடியோ பத்தின கருத்துல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோல பாக்கலாம்.